ஸோ வணக்கம், திஸ் இஸ் ஃபார் அரி லீஸ்ட் மூஞ்சி திருதா அப்படிங்கிறது தெரில. ஸோ இன்றைக்கி நம்ம வந்த இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறுகால் தலை. ஸோ இந்த இடத்துல என்ன ஸ்பெஷல் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா சமணர் படுக்கை. 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே சமணர் படுக்கை அப்படிங்கிறது வந்து இருந்திருக்கு. ஸோ அதை வந்து காட்டுறேன். எங்கே போக போகிறோம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அதுதான் ஓகேவா. இது வந்து யானை வந்து படுத்தது போல் இருக்கும் அப்படிங்கிறது வந்து சொல்லுவாங்க. ஸோ சமணர் படுக்கை வந்து 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே இருந்தது வந்து ரொம்ப மிகவும் பழமையானது. ஸோ இங்கே தான் போகிறோம், வாங்க போகலாம். அப்படின்னா ஓட்டப்பாளையம் டு சீவலப்பரி ரோட்டில் வந்து மறுகால் தலை அப்படிங்கிற இந்த பகுதி, இதுக்குள்ளே போனீங்கன்னா தான் அந்த இது பார்க்கலாம், சமணர் படுக்கையை. சரியான பாதை வந்து நமக்கு வந்து இல்லை ஓகேவா. ஸோ இதுதான் அந்த சமணர் படுக்கை வந்து நம்ம பக்கத்தில் உள்ளே போகல. ஸோ அதுக்கு முன்னாடி சொல்லிக்கிட்டா ஒத்தையடி பாதை மாதிரி தான் வருது. நீங்கள் காரில் எதுலேயும் வந்தீங்கன்னா வர முடியாது. ஆனால் வந்து காரு டிராக்டர்லாம் கொண்டு வந்திருக்காங்க ஓகேவா. ஸோ அதனால் நல்லா பார்த்துக்கோங்க. பைக் இருந்து அப்படின்னா கொஞ்சம் ரிஸ்க்கு தான், உள்ளே வரும்போது வந்துக்கலாம் ஓகேவா. ஸோ வாங்க நம்ம போவோம். ஸோ பாதை வந்து ரொம்ப மோசமாக தான் இருக்குது, முள்ளு கல் கிள்ளெலாம் கிடக்கு. ஆனால் ஓகே வந்துடலாம். இந்த இருக்கு பாருங்க, இதுதான் சமணர் படுக்கை ஓகேவா. ஸோ தமிழகத்தில் வந்து இதுதான் ரொம்ப ரொம்ப மிகவும் பழமையான சமணர் படுக்கை. கிட்டத்தட்ட வந்து 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து அந்த வெட்டியிருக்காங்க பாருங்கள். ஸோ அதை வந்து முக்கியமான ஒரு பகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மலை வந்து பெஞ்சி வரும்போது அவர்களுடைய படுக்கையில் வந்து பட்டறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த லயனை மட்டும் அவங்க வந்து அங்கேருந்து இங்கே வரைக்கும் அப்படியே கட் பண்ணி வச்சுருக்காங்க ஓகேவா. ஸோ கிட்டத்தட்ட வந்து எத்தனை சமணர் படுக்கை இருக்குது அப்படிங்கிறது உள்ளக்க போய் நான் காட்டுறேன். அதுக்கு முன்னாடி வந்து இதில் வந்து ஒரு பேர் வந்து எழுதியிருப்பாங்க. இருக்கிறதுலே கிட்டத்தட்ட தமிழகத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட பிராமிய எழுத்து வந்து இங்கே தான் கிடச்சிருக்கு ஓகேவா. மிகவும் பழமையான, அதாவது பிராமிய எழுத்து வந்து தமிழகத்தில் கண்டுபிடிக்கப்பட்டது இங்கே தான் இருக்குது. ஸோ அது என்ன எழுதியிருக்கு அப்படிங்கிறதே நம்ம வந்து பக்கத்தில் போய் காட்டுறோம், அனுப்போம். இந்த சைடு பார்த்திங்கன்னா அந்த சைடு வந்து ஒரு கோவில் வந்து இருக்குது. நீங்கள் ஆனால் கிராமத்து வழியாக வந்தீங்க அப்படின்னா அப்படி சுற்றி இங்கே வரைக்கும் வரணும் ஓகேவா. ஸோ அனுப்போம். இதுதான் இந்த ஏரியாக்குள்ளே தான் சமணர்களுடைய படுக்கை இருக்குது. ஸோ இதில் வந்து பிராமிய எழுத்தில் வந்து என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் போய் காட்டுறோம் உங்களுக்கு. அது என்ன எழுதியிருக்கு, அது என்ன வேர்டு, ஸோ அது தமிழினுடைய ஆக்கம் என்ன அப்படிங்கிறதையும் நான் வந்து காட்டுறேன். சின்னம் இருக்கிற இடத்துல சுற்றி 100 மீட்டருக்கு வந்து தோண்டி எடுக்கக்கூடாது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க இதில் குறிப்பிட்டு. வாங்க உள்ளே போய் பார்ப்போம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க, கதவு வந்து திறக்க முடியலையே. இதில் வந்து வந்து பாதுகாப்புக்கு அப்படிங்கிறது இல்லை, சும்மா வந்து சின்னங்களை வந்து கொஞ்சம் சேதப்படுத்தியிருக்காங்க ஓகேவா. ஸோ அங்கங்கே எழுதியிருக்காங்க. ஸோ நான் சொன்ன மெயினான விஷயம் இதுதான், இது வந்து தமிழ் பிராமி எழுத்துக்களால் எழுதப்பட்டிருக்கு பார்த்தீங்களா. உங்களுக்கு நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் இதில் வந்து நல்ல ஒரு சேப்பாக தெரியுது பார்த்தீங்களா. ஸோ இது வந்து வெட்டியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி நான் சொன்ன பார்த்தீங்களா மலை வந்தால் கரெக்டாக இது வழிஞ்சி அவங்க படுக்கிற இடத்துக்கு வந்து போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல கட் பண்ணிட்டோம் அப்படின்னா கரெக்டாக தண்ணி விழுந்த உடனே கரெக்டாக இதில் வந்து விழும். அப்போவே அந்த ஸ்ட்ரக்சர் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதில் வந்து தமிழ் பிராமி வந்து என்ன எழுதியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா நோட் பண்ணுங்கள். இது வந்து தமிழை டிரான்ஸ்லேட் பண்ணால் வெண் காசிபன் கொடுபித கல் கஞ்சனம் அப்படிங்கிறது அர்த்தம். அதாவது வேறு ஒன்றும் இல்லை, வெண் காசியிலிருந்து வந்த மாணவன் அப்படிங்கிறதும் சொல்லலாம், இல்லைன்னா வெண் காசிபன் அப்படிங்கிற ஒரு மாணவன் அப்படிங்கிறதும் சொல்லலாம் ஓகேவா. கிட்டத்தட்ட வந்து எத்தனை படுக்கைகள் இருக்குது அப்படிங்கிறது நான் வந்து சொல்கிறேன். இங்கே பாருங்கள், பார்த்தீங்கனாலே கொஞ்சம் சேதம் வந்து விளைவிச்சிருக்காங்க. மெயினாக படுக்கைக்கு வந்து போவோம். எங்கே இதில் வந்து 7 சமணர் படுக்கைகள் வந்து இருக்குது, உங்களுக்கு நான் பக்கத்தில் போய் காட்டுறேன். 7 சமணர் படுக்கை வந்து இருக்குது, வரிசையாக இருக்குது. இதில் வந்து சாமியாக வந்து சமணர்களை வந்து கும்பிட்டுருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அங்கங்கே குழிகள் வந்து உங்களுக்கு வந்து தென்படலாம். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா குழிகள் தெரியுது பார்த்தீங்களா. ஸோ அங்கே இருக்கிற குழிகள் இதெல்லாம் வந்து எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து மருத்துவத்திற்கு வந்து பயன்படுத்தியிருக்காங்க. அதாவது வந்து மூலிகைகளை போட்டு வந்து அவங்க வந்து அதில் வந்து மருந்தை வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்து நிறைய ஆடு புள்ளி ஆட்டம் அதெல்லாம் வரைஞ்சி வச்சுருக்காங்க ஓகேவா. ஸோ இவ்வளோ தான் சமணர் படுக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து இருந்திருக்கு இதுதான் ஓகேவா. ரொம்பவும் மிகவும் பழமையானது. அது மட்டும் இல்லாமல் இந்த எழுத்து வந்து நம்ம சொல்லியிருந்தோம் பார்த்தீங்கன்னா இந்த எழுத்து இருக்குது பார்த்தீங்களா, இந்த எழுத்து வந்து பிராமியரில் கண்டுபிடிக்கப்பட்ட பிராமி எழுத்து ஓகேவா. இது வந்து பாதுகாக்கப்பட வேண்டியது தான். ஆனால் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் சுற்றி ஒரு அடர்ந்த காடு இருக்குது. இந்த சைடு வந்து ஆள் வந்து நடமாட்டங்களில் வந்து அதிகமாக கிடையாது.
ஸோ இதில் வந்து ஒரு ஒரு காவலாளியை போட்டு வந்து அரசு வந்து இது வந்து பாதுகாத்தா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது நம்மளுடைய கருத்து. ஓகேவா, ரெண்டு சைடும் வந்து இந்த சின்னத்துடைய முக்கியத்துவத்தை வந்து பதிச்சு வச்சுருக்காங்க, தமிழ் அண்ட் இங்கிலீஷில் வந்து பதிச்சு வச்சுருக்காங்க. இது வெளியே வந்து நிறைய பேருக்கு தெரியுது இல்லை. ஓகேவா, நீங்கள் இருந்து வெளியிருந்து அப்படி வந்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய மலைக்கோவில் மாதிரி இருக்கும். ஸோ அந்த கோவில் வந்து இங்கே இருக்குது பாருங்கள், இது வந்து கோவில். ஓகேவா, அந்த கோவிலுக்கு பக்கத்துலேயே வந்து இது இருக்கும். இது வந்து யானை வந்து படுத்தது மாதிரி இருக்கும் இந்த ஸ்ட்ரக்சர். ஓகேவா, ஸோ அவ்வளோதான். ஸோ அந்த வீடியோ வந்து ஸோ நம்ம வந்து எப்படி கிளம்புவோம். ஓகேவா, ஸோ தூரத்துலேருந்து வந்து காட்டுறேன். அதாவது நானே வந்து இதுக்கு பக்கத்தில் தான் வந்து இருக்கேன், ஆனால் இதை ஃபஸ்ட் டைம் வந்து வாட்ச் பண்ணுறேன். ஓகேவா, விசிட் பண்ணுறேன். ஸோ இது வந்து ஒரு நல்ல பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு பூரா அதாவது சின்னம். ஓகேவா, ஸோ சுற்றி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப காடுகள் தான் இருக்குது. மலையை இதுதான் எனக்கு வந்து ரொம்ப பிரமிப்பாக இருக்கும். மலை வந்து வழியும் போது அதை வந்து கரெக்டாக கட் பண்ணி எடுத்திருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ அதுதான் ரொம்ப ரொம்ப இதில் வந்து ஹைலைட்டு. ஸோ நல்லா இருக்குது. ஓகேவா, நீங்கள் உங்களுக்கு வந்து இந்த இடத்த வந்து விசிட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா காசு கொடுக்காமல் விசிட் பண்ணுற முக்கியமான வரலாற்று சின்னத்தில் இது ஒன்று. இதுக்கு வர்றதுக்கு வழியே கிடையாது. நீங்கள் வந்தீங்க அப்படின்னா ஊர் மக்கள்கிட்டலாம் கேட்டீங்க அப்படின்னா சமணர் படுக்கை அப்படின்னா அவங்களுக்கு தெரியல அந்த இது வந்து எப்படி சொல்லி. சில பேருக்கு வந்து இந்த கல்லூரி பள்ளியெல்லாம் படித்தவங்களுக்கு அவங்களுக்கு வந்து இது சமணர் படுக்கை அப்படின்றது நிறைய பேத்துக்கு வந்து சமணர் படுக்கை அப்படின்னு கேட்டால் தெரியல. கிட்டத்தட்ட 7 வந்து இருக்குது. ஓகேவா, ஸோ நீங்கள் கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணுங்கள். ஏன்னா தமிழகத்தினுடைய முக்கியமாக பாதுகாக்கப்பட வேண்டிய சின்னம். ஓகேவா, ரொம்ப பிரமிப்பாக இருக்குது. வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக நிறைய பேர் வந்து இதில் வந்து ஊடையில் வந்து நிறைய பிரச்சனைகள் வந்து போயிட்டு வந்து குவாரி வந்து பக்கத்தில் அருகில் இருக்குது, அங்கேருந்து கல்களை வந்து வெட்டி எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி முன்னாடி ஒரு பிரச்சனைகள் போயிட்டு வந்தது. இப்போ அப்படி ஒன்றும் இல்லை. வந்தீங்க அப்படின்னா விசிட் பண்ணிவிட்டு உங்களுடைய ஒப்பீனியன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி வீடியோ வந்து போடலாமா அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து நமக்கு வந்து சொல்லுங்கள். ஓகேவா, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல். நம்ம சேனல் வந்து புதுசு. ஓகேவா, ஸோ இதில் வந்து இதே மாதிரி வீடியோஸ்லாம் ஒன்றுமே பண்ண போகிறோம். இந்த வீடியோ வந்து அளவுக்கு ரீச் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ ரீச் ஆனால் நல்லது தானே. இதே மாதிரி இன்னும் இந்த வீடியோ வந்து நிறைய வியூஸ் போச்சு அப்படின்னா இதே மாதிரி வீடியோவில் வந்து நம்ம வந்து பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்குது. சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், டாடா, பை பை.